ஹாய் கைஸ் நான் தான் உங்கள் இட்ஸ் ஃபேக்ட் டைம். ஸோ இதுதான் நம்ம சேனலோட புது வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இது வரைக்கும் நீங்கள் பார்த்திடாத ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். 1964 அமெரிக்காவில் இருக்கிற ரோட் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வுட் ரிவர் ஜங்ஷன் நியூக்ளியர் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு ஒரு நியூக்ளியர் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த ஃபெசிலிட்டியை பற்றி சொன்னால், இது மற்ற நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மாதிரி ரா மெட்டீரியல்லிருந்து யுரேனியமை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி. இந்த ஃபெசிலிட்டியில் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. அது 1964 நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ராபர்ட் பீபொடி அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த ஆக்சிடெண்ட்டோட ஒரே ஒரு விக்டிமாக இருந்திருக்காரு. இவரை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். முதல்ல இந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி பார்க்கலாம் கைஸ். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த ஃபேக்ட்ரியில் பார்த்திங்கன்னா நிறையா கேனிஸ்டர்ஸ் இருந்திருக்கு. அந்த கேனிஸ்டர்ஸில் பார்த்திங்கன்னா மெயினாக ரெண்டே ரெண்டு ஃபியூஸ் தான் இருக்கும். ஒன்று வந்து நம்ம நார்மலான யுரேனியம், ஒன்று ட்ரிக்ளோரோ ஈத்தேன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலும் இருந்திருக்கு. இது ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே இந்த கேனிஸ்டர் எலாங்கேட்டடாக இருக்கும், அதாவது நீளமாக இருக்கும். அதனால் யுரேனியமுக்கு போதுமான அளவு திக்னஸ் இருக்காது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன் இதிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகாது கைஸ். அதை தாண்டி பார்த்திங்கன்னா ட்ரிக்ளோரோ ஈத்தேனு இதே மாதிரி ஒரு கண்டெய்னரில் தான் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே. இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுனா ஒரு பேட்ச் ஒன்று இருக்கும். இந்த பேட்சை வந்து அந்த கேன்சர்ஸ் மேலே வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு பேட்சில் மட்டும்தான் நமக்கு தெரியும் இது வந்து யுரேனியமா இல்லை ட்ரிக்ளோரோ ஈத்தேனான்ட்டு. அப்படி தான் ஒரு நாள் வந்து ராபர்ட் பீபொடி அப்படிங்கிற ஒரு ஒர்க்கர் வந்து சோடியம் கார்பனேட்னால செஞ்ச ஒரு மிக்சருக்குள்ளே இந்த ட்ரிக்ளோரோ ஈத்தேன் கேனிஸ்டர் ஊற்றுறாரு. ஆனால் அதில் ட்ரிக்ளோரோ ஈத்தேன் இல்லை, அதில் இருந்தது யுரேனியம். ஸோ இதில் எப்படி ட்ரிக்ளோரோ ஈத்தேனுக்கு பார்த்தலாம் யுரேனியம் வந்ததுன்னா, இந்த நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்க இந்த மாதிரி பேண்டெல்லாம் நிறையா ஒட்டியிருப்பாங்கன்ட்டு. அந்த பேண்டில் பார்த்தீங்கன்னா பழைய, இது ரொம்ப பழைய கேன் அப்படிங்கிறதுனால அந்த பேண்டு கீழே விழுந்திருக்கு. ஸோ இதனால் இது யுரேனியமா இல்லை ட்ரிக்ளோரோ ஈத்தேனா அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருந்திருக்கு. ஆனாலும் இது வந்து ட்ரிக்ளோரோ ஈத்தேன்னு நினச்சா அவர் வந்து ஊற்றியிருக்காரு. அது மிகப்பெரிய ஸ்ட்ரெயின் ரியாக்ஷனாக ஆகி முதல்ல ஒரு க்ளோயிங் லைட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு கைஸ். அந்த க்ளோயிங் லைட்டுக்கு அப்புறம் ஒரு ப்ளூ கலர் லைட்டு ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அந்த ப்ளூ கலர் லைட்டுக்கு அப்புறம் இவர் 100 சீவர்ட்ஸ் ஆஃப் ரேடியேஷனோட எக்ஸ்போஸ் ஆகியிருக்காரு. 100 சீவர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் கேரண்டீட் லீத்தல் டோஸ் கைஸ். 10 டைம்ஸ் நார்மலான லீத்தல் டோஸை விட அதிகமான லீத்தல் டோஸ். நார்மலாக ஒரு மனுஷனோட லீத்தல் டோஸ் பார்த்திங்கன்னா வெறும் 10 சீவர்ட் ரேடியேஷன் தான். ஆனால் இவர் 100 சீவர்ட்ஸ் ரிசீவ் பண்ணிக்கிறனால உடனே இவர் பார்த்திங்கன்னா அந்த உலகத்தில் படுத்துட்டாரு, கீழே விழுந்துட்டாரு. உடனே இவரை பிளான்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போயிருக்காங்க. அந்த ஆம்புலன்ஸை பற்றி சொன்னோம், அந்த ஆம்புலன்ஸே ரொம்ப கண்டமினேட் பண்ணிப்பட்டிருக்கு. என்னென்னா அந்த ஆம்புலன்ஸே புதைக்க வேண்டியதாக ஆயிடுச்சு கைஸ். இவரே கொண்டு போன சில மணி நேரத்துலேயே செத்துட்டாருன்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் இட்ஸ் ஃபேக்ட் டைம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.